எல்லாருக்கும் வணக்கம். இந்த 75வது சுதந்திர தினம் வாழ்த்துக்கள். இது நமக்கு நம்ம பாரத தேசத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த 75 வருடங்களில் பலவிதமான சாதனை சாதிச்சிருக்கிறோம் ஒரு தேசமாக. முக்கியமானது என்னன்னா, நமக்கு 47 நமக்கு சுதந்திரம் வந்தப்போ ஒரு ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்றது ஒரு பாரதிய மனிதனுக்கு 28 வருடங்களாக இருந்தது. இப்போ தோராயமாக 70 வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மகத்தான ஒரு காரியம். இது எல்லாத்துக்கும் முக்கியமானது என்னதுன்னா, மனிதர்காக தான் தேசம். மனிதர் எந்த அளவுக்கு வாழ்கிறாங்க, ஆரோக்கியமாக முழுமையான வாழ்க்கை வாழ்கிறாங்க, அதுக்காக தான் எல்லாமே சௌகரியங்கள் நாம் செய்கிறது. இந்த ஒரு நிலையில் நாம் முன்னேற்றமாக வந்திருக்கிறோம். தொழிலில் முன்னேற்றமாக போயிருக்குது, பொருளாதாரத்து நிலையில் முன்னேற்றமாக போயிருக்குது, விஞ்ஞானத்தில் முன்னேற்றமாக வந்திருக்கிறோம், கல்வியில் பல நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். உலக முழுக்கமாக நம்ம தேசத்தில் பிறந்தவங்க பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் நடத்துகிறாங்க, பல விதமான தன்மை இருக்குது. அப்படி இருந்தாலும் நமக்கு இன்னும் தோராயமாக 25-30 கோடி மக்களுக்கு இன்னும் சரியான ஊட்டச்சத்து இல்லாமல் வாழிருக்கிறாங்க. இது நாம் கட்டாயமாக பார்த்துக்கணும். அடுத்த 10 வருடத்துக்குள்ளே நாம் எந்த ஒரு பலவீனம் கட்டாயமாக நாட்டில் எடுக்கணும். நாம் 100 வருஷத்துக்கு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எல்லாமே தாண்டி ஒரு மகத்தான நாடாக நாம் உருவாக்கணும். இதுக்கு என்ன தேவைன்னா, நம்ம தேசத்தில் நமக்கு எல்லாருக்கு நம்ம நாடுன்னு ஒரு பெருமை, இது நல்லபடியாக ஒரு மகத்தான நாடாக உருவாக்கணுன்ற ஒரு உறுதி, மன உறுதி நமக்கு எல்லாமே வரணும். இதுக்காக தான் இந்த மூவர்ண கொடின்றது ரொம்ப முக்கியமானது. இதுக்காக நம்ம கொடிக்காத்த குமரன் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம திருப்பூரில் பிறந்த ஒரு இளைஞன் சுதந்திர போராட்டம் நடக்கிறப்போ போலீஸினாலே அடிப்பட்ட குமரன் கீழே விழுந்து உயிர் போயிருந்தாலு, இந்த மூவர்ண கொடி அப்படியே பிடிச்சி மேலே வச்சான். இந்த மூவர்ண கொடி இப்படி பிடிச்சி வச்சதுக்கு என்னதுக்குன்னா, இந்த ஒரு துணிக்காக இல்லை, நாட்டுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கிற இந்த மூவர்ண கொடி நம்ம நெஞ்சில் துடிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. என்னத்துக்குன்னா, நாடு அல்லது நாம் உருவாக்கணும்னா, ஒரு பெருமையான ஒரு மகத்தான நாடு உருவாக்கணும்னா, நம்ம நெஞ்சில் நம்ம மனத்தில் ஒரு பெருமை உறுதி நமக்கு இருந்ததா அதை நாம் செய்ய முடியும். நாம் கலாச்சாரமாக பார்த்தா, நாம் ஒரு தேசமாக பாரத தேசம்ன்றது பல 1000 வருஷங்கள்லேருந்து நாம் இங்கே இருக்கிறோம். இந்த கலாச்சாரத்தினில நமக்கு இருக்கிற ஒரு சொத்து, நமக்கு இருக்கிற ஒரு ரொம்ப உறுதியான ஒரு அடிப்படை வேறு எந்த தேசத்துக்கு இல்லை. இந்த அடிப்படையை உபயோகப்படுத்தி அடிக்கல் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம தேசத்துக்கு. நாம் ஒரு அழகான, ஒரு மகத்தான, ஒரு பெருமையான தேசம் நாம் உருவாக்கணும். இப்போ நாம் இங்கே இருக்கிற தலைமுறையுடைய பொறுப்பு இது. நம்ம மனத்தில் இது உறுதியாக எடுத்து கட்டாயமாக இது நாம் செயல்படுத்தணும். இந்த ஒரு நாளை நாம் இந்த மூவர்ண கொடி நம்ம வீட்டுக்குள்ளேயோ நம்ம ஆஃபீஸ்லேயோ எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம நெஞ்சுக்குள்ளே நம்ம மனத்தில் இந்த மூவர்ண கொடி துடிக்கணும். அப்போ தான் நாம் இதை செய்ய முடியும். எல்லாரும் இதுக்கு ஒன்றா சேர்ந்து, எந்த மதம், எந்த ஜாதி, எந்த மொழி பேசுகிறோம், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். எல்லாத்துக்கும் முக்கியமானது நம்ம தேசம் முன்னேற்றமாக நடக்கணும். முக்கியமானது என்னன்னா, நாம் இந்த பொருளாதாரத்து வேகத்தில் கொஞ்சம் நாம் நம்ம சுற்றுச்சூழல், நம்ம மண்ணை கொஞ்சம் பலவீனமாக பண்ணியிருக்கிறோம். இந்த மண்ணை கொஞ்சம் காப்பாற்றுக்கணும். மண்ணை பலமாக வச்சுக்கிறது நாட்டு முன்னேற்றத்துக்கு அடிப்படையான விஷயம். என்னத்துக்குன்னா, இந்த நாட்டில் வெறும் மனிதருக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிக்கு முக்கியமானது அது மண். மண்ணை சத்தமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம விவசாயிக்கு, நம்ம உணவுக்கு, நம்ம ஜீவத்துக்கு சத்து வேணும்னா இது ரொம்ப ரொம்ப தேவையானது. இது நாம் காப்பாற்றுக்கணும். இந்த 75வது சுதந்திர தினம் நாம் இந்த உறுதி எடுத்துக்கணும். கட்டாயமாக ஒரு மகத்தான பாரதம் உருவாக்கணும். எல்லாரும் இந்த உறுதி எடுத்துக்கணும். எல்லாருக்கும் வணக்கம்.